எங்களை ஜீவ பலியாய் படைக்கிறோம் ஆண்டவரே மீதமுள்ள நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா ஸ்தோத்திரம் தடைகளை நீக்கி ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய மகிமையின் மேகத்துக்குள்ள மூடுங்க ஆண்டவரே நீங்க உங்க மகிமையின் மேகம் மூடட்டும் ராஜா ஆவியானவராகிய அந்த மேகம் மகிமையின் மேகம் ஒவ்வொருவரையும் மூடட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒருவர் கூட வந்த வண்ணமாய் போகக்கூடாதப்பா உண்மை போல இன்னும் கொஞ்சம் மாறினவர்களா கடந்து செல்லணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த வேளையில நாம் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம் ஸ்தோத்திரம் முதலாவது பாடலாய் நாம காலையும் மாலையும் காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்கிற பாடலை பாடுவோம் முன்னால ஸ்கிரீன்ல பார்ப்பீங்க சேர்ந்து பாடும்படி கேட்கிறேன் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் போனி கேட்குது மாலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே சொல்லுங்க பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே ஒருமுறை கூட வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார் கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை எனக்கெதிராய் போர் பாளையம் இறங்கி என்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் எனக்கெதிராய் போர் பாளையம் இறங்கி என்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் பயப்படே எதிராளி நிமித்தமாய் செபையான பாதையில் நடத்திடுவார் பயப்படை எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார் காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காணே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காணே சிவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன் சிவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார் தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை
மறைப்பாய் உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல் உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல் காலையும் மாலை வேலையும் கர்த்தரை சேர்ந்து பாடுங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க முழு பலத்தோடு பாடுங்க எல்லாமே எந்த முகத்தை தேடுங்கள் என்று எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார் தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார் காலை மாலை வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் மாலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும் எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும் காலையும் மாலை வேலையும் கர்த்தரை கருத்துடன் ஆமென் மாலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே ஹல்லேலூயா ஒரு கணம் எழும்பி நின்று இந்த கோடான கோடி தெய்வ தூதர்கள் கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என அவர்கள் பாடுகிறது என்னங்க ஆமென் இந்த வேலையிலே கர்த்தர் உங்களுடைய துதியிலே நம்முடைய துதியிலே அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்தரிப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தர் என்கிற அந்த அடியை பாடி பாட போகிறோம் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நீர் பரிசுத்தர் இப்பொழுது எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் கர்த்தராகிய இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த உம்முடைய மகிமையினால் இந்த இடம் நிரம்பி இருக்கிறது உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னொரு பாடல நாம பாடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் என்கிறதானே பாடலை பாடுவோம் ஸ்தோத்திரம் இந்த பாடலை சேர்ந்து பாட உங்களை அன்போடு கேட்கிறேன் இணைந்து கொள்ளுங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்
கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமனுவேலன் பருமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னுரை படியே முன்னனை மீதே அன்னுயிர் மீட்கவே பிறந்தாரே. முன்னுரை படியே முன்னனை மீதே அன்னுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திரலோகம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திரலோகம். துதரும் பாடே நீ பெரும் போற்றே துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. துதரும் பாடே நீ பெரும் போற்றே துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி. மரணத்தின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி. அசமாதானம் மாதேவ அன்பு மாறா விசுவாசமும் அளித்தாரே. அசமாதானம் மாதேவ அன்பு மாறா விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி வாழ்த்திடுவோ. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோ. அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும். அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும். கொடுமை பேயின் பெலன் ஒடுக்கும் வலிமை பாய்ந்திடும் நாமம் இதே. கொடுமை பேயின் பெலன் ஒடுக்கும் வலிமை பாய்ந்திடும் நாமம் இதே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோ. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோ. கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. ஆர்ப்பரிப்போமே எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணிய பாடிக்கொண்டாடிடுவோம். எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணிய பாடிக்கொண்டாடிடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்தி உள்ளத்துல இதயத்துல பிறந்தவர்கள் கைவயர்த்தி அல்லையா சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு நம்முடைய இதயத்துல பிறக்கிறதை விட வேற பேர் ஆனந்தம் என்னங்க சோதர. அவரை வாரும் என்று அழைத்தோம். வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருந்த அவரை உள்ளே வாரும் ஆண்டவரே. உங்களை என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், உங்களை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பான்னு சொல்லி அவரை அழைத்த அந்த நாள் இன்ப நாள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த நாள் பாக்கியமான நாள்.
ஆவிக்குரிய நிலைமையில நான் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளையாக பிறந்த அந்த நாள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த நாளை ஒரு கணம் யோசித்து பாருங்களேன். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்ட நாளை எண்ணி பாருங்களேன். 1986 ஒரு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இயேசு என் உள்ளத்துல பிறந்தார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். அவர் எனக்குள்ள வாழ்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் அந்த நாளை யோசித்து பாருங்கள். எத்தனை ஆனந்தமான ஒரு பாக்கியமான ஒரு நாள். ஆமென். அந்த நாளுக்காக கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இன்னும் வெளிப்படாததை பைத்தியமாகி எனக்கு ஆண்டவரே நீர் தந்தீரே ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு பாடல பாட போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்று சொல்லி அந்த பாடலில் பாடலாம். நாம முடிந்த அளவு அதில் பாடுவோம். ஆண்டவரை ஆராதனை செய்வோமாக. ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். இசையோடு சேர்ந்து அப்படியே கரங்களை தட்டி நாம பாடலாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரி முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோ. ஒருவரும் சேராவொழில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேராவொழில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே தொழுதிடுவோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. கழுவியை நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியா தொழுதிடுவோ. கனமகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே
வாக்கில் கூட தொழுதிடுவோ. மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே மகிழ் கூட தொழுதிடுவோ. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோ. சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோ. மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே மகிழ் கூட தொழுதிடுவோ. மகிமை தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாகிய சுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாகிய சுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ் கூட தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ் கூட தொழுதிடுவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இருக்கிற இடங்கள்ல நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் கர்த்தரை ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளிலே அவரை புகழ்வோம். ஆமே. நான் ஆவியோடும் துதிப்பேன், நான் கருத்தோடும் துதிப்பேன். எஸ் ஃபாதர், ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆவியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே. இதயங்கள் நிரம்பி பொங்கி 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 வழியும்படியாய் ஆமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Hallelujah raba kabala gadaramana raba eham toluru busha bala 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 நல்ல நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பலனை பயன்படுத்தி அவர் தன்னுடைய பலத்தால் உங்களை நிரப்பி இடை கட்டி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய். விடுதலை 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 வரட்டும். வாயை திறங்க, வாயை திறந்து ஆமென். சிலர் வாய் திறவாம இருக்கிறீங்க, நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு கதரா கதுலாம் கட்டுகள் உடைய நேரம் ஆமே. நுகங்கள் முறிக்கப்படுகிற நேரம், உங்களுக்கு எதிரான ஆயுதங்களை கற்று ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிற நேரம் ஆமே. கச்சர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், கச்சரை உயர்த்துகிற நேரம். சகோதரர்களே கத்தரை துதியுங்கள், சகோதரிகளை கத்தரை துதியுங்கள், வாலிபரே கத்தரை துதியுங்கள், கன்னியரே கத்தரை துதியுங்கள், முதிர் வயது உள்ளவர்களே கத்தரை துதியுங்கள், கம்பீரமாய் துதியுங்கள். ஆமென். ஸ்தோத்திர பலியிட்டு கத்தரை மகிமைப்படுத்துவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. ஸ்தோத்திரம் பைபிள்ல ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆமென். உங்கள் ஆண்டவர் அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். எஸ், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நிற்கும்போது இவ்விதமாய் என்னுடைய ஆவியில் உணர்த்தப்பட்டேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவர் தமக்கென்று தெரிந்து கொள்ள காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பல காரணங்கள் சொல்லலாம், அதில் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனத்தை நான் எவ்விதமாக எல்லாம் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை
எல்லா ஜாதியாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தான் தெரிந்து கொள்ளுகிற ஜனத்தை அவர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமா அப்படி நடக்கும்போது, அவருடைய கட்டளை கற்பனைகளை நடக்கும்போது எவ்விதமாக எல்லாம் அவர்கள் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை, அவர் எவ்விதமாக அவர் தெரிந்து கொள்ளுகிற ஜனத்தை நேசிக்கிறார் என்பதை பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அறியும்படிக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நிற்கும்போது நான் நினைக்கிறேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை ஊழியக்காரர் குடும்பமாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்படி ஒரு அற்புதமாக அடையாளமாக ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், இவ்விதமாக எங்களை ஆசீர்வதிக்க முடியும்னா இதை போல பல மடங்கு அதிகமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும், உங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும், உங்களுடைய சந்ததிகளையும் வம்சத்தையும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. கர்த்தரை தேடுகிற ஜனம் வெட்கப்படாது. கர்த்தரை தேடுகிற ஜனம், ஆமே, அவர்கள் அவர்கள் ஜெயம் எடுப்பார்கள். கர்த்தரை தேடுகிற ஜனம் இந்த பூமியில பாக்கியவான்களா இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்றியோடு நான் ஸ்துதி பாடுவேன் இந்த இயேசு ராஜனே. நீங்க செய்ய போற நன்மைக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாய் கடந்து செல்லுகிற உம்முடைய ஆண்டவரே மகிமையின் பிரசன்ன வல்லமை நிறைந்த உம்முடைய சமூக, அதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும், குடும்பத்திலும், எங்கள் சபையிலும் நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக, நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக, நீர் ஒருவரே ராஜரீகம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கனத்துதி மகிமையாவும் உமக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.